மண்ணுக்கும் மக்களுக்கும் வணக்கம். தற்பொழுது கரிக்கலாம்பாக்கம் ஏரிக்கரையில் பனை விதை நடும் பணியில் சமூக ஆர்வலர் முருகன் மற்றும் ஜோசப் ஐயா தொடர்ந்து களப்பணியில் இருக்காங்க. இன்றைக்கி இங்கே அருமையான பணியை ஆரம்பிச்சிருக்காங்க. பனை விதைகள் கிட்டத்தட்ட ஒரு 200 பனை விதைகள் மற்றும் மரக்கன்றுகளை நடக்கூடிய ஒரு அருமையான பணியில் ஈடுபட்டிருக்காங்க. நாட்டு மக்களுக்கு இயற்கைக்கு தேவையான ஒரு அற்புதமான பணியை இந்த இளம் தலைமுறையினர் எடுத்து பல்வேறு இயற்கை சார்ந்த நிகழ்ச்சிகளை தொடர்ந்து செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. அதில் ஒரு பயணமாக இன்றைக்கி கரிக்கலாம்பாக்கம் ஏரியில் பனை விதைகள் மற்றும் மரக்கன்றுகளை நடும் பணியில் ஈடுபட்டு கொண்டிருக்கிறார்கள். செங்கன் ஏரி கரையில் இன்று ஒரு அற்புதமாக காட்சியளிக்கக்கூடிய செங்கன் ஏரியை இன்றைக்கி தேர்ந்தெடுத்து பனை விதை நடும் பணியில் ஈடுபட்டு இருக்கக்கூடிய இளைஞர்களை நீங்கள் பார்க்கலாம். எவ்வளவோ வெவ்வேறு பணிகள் இருந்தாலும் கூட இப்படிப்பட்ட ஒரு இளைஞர்கள் இயற்கையை பாதுகாக்க வேண்டும் என்கின்ற ஒரு உயரிய நோக்கோடு இந்த பணியை தேர்ந்தெடுத்திருக்கிறார்கள். இவர்களுக்கு நாம் நம்முடைய பாராட்டுகளையும் நன்றிகளையும் தெரிவித்துக் கொள்வோம். நன்றி, வணக்கம். நம்ம சமூக சேவை செய்யணும் அப்படின்ற நோக்கத்தோட, இந்த ஏரியை பாதுகாக்கும் நோக்கத்தோட நம்ம இப்போ வந்து பனை விதைகளை நட்டுட்டு இருக்கோம். நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், சமூக ஆர்வலர்கள்லாம் சேர்ந்து பனை விதைகளை நட்டுட்டு இருக்காங்க. இதுக்கு இந்த ஏரி அமைப்பினுடைய தலைவர்களும் மற்றும் மண்ணுக்கும் மக்களுக்கும் சமூக சேவை அமைப்பும் இணைந்து இங்கே பண்ணிகிட்ருக்கு. இந்த வீடியோவை நம்ம போடுறதுக்கு முக்கிய காரணம் என்னென்னா, இந்த மாதிரி இருக்கிற வெளியூரில் இருக்கிற நம்ம இளைஞர்கள் சிறுவர்கள்லாம் சேர்ந்து நீர் ஆதாரங்களை பாதுகாக்க வேண்டும் அப்படின்ற எண்ணத்தை மனசில் வைத்துக்கொண்டு இந்த மாதிரி இருக்கிற சின்ன சின்ன ஏரிகள், குட்டைகள், குளங்கள், இந்த மாதிரி இருக்கிற இடங்கள்லாம் பக்கத்தில் இருக்கிற மரங்களை நட்டு, மரங்களை அழிக்காமல் புதிய மரங்களை நட்டு பாதுகாத்து மக்களுக்கு பயனுள்ள வகையில் மாற்றி கொடுக்கணும் அப்படின்ற நோக்கத்தோடு தான் நம்ம இந்த வீடியோவை போடுறோம். இதை ஒரு சமூக சேவையாக நம்ம தொடர்ந்து செஞ்சிட்ருக்கோம். இதில் சமூக சேவையில் ஆர்வம் இருக்கிற எல்லா இளைஞர்களும் இதை முன்னெடுத்து நீர்நிலைகளை பாதுகாக்க வேண்டும் மற்றும் கருவேல மரங்கள் வந்து நீர்நிலையை சுற்றி இருக்கிற கருவேல மரங்களை அழிக்க வேண்டும். அத்தி மரம் இழுப்பை மரம் போன்ற அரிய மக, அதாவது இப்போ பார்க்கறதுக்கு கிடைக்காத மரங்களை வந்து நட்டு வச்சு நல்ல சூழ்நிலையை உருவாக்க வேணும். வருங்கால சந்ததியினர்களுக்கு நம்மளுடைய ஆரோக்கியமான வாழ்வு சார்ந்த நல்ல விஷயங்களை சொல்லிக் கொடுத்து இயற்கையோடு வாழ பழகி கொள்ள வேண்டும் அப்படின்ற உணர்வை ஏற்படுத்தணும் அப்படின்ற நோக்கத்தோடு ஒவ்வொருவரும் ஒவ்வொரு இலக்காக எடுத்துக்கொண்டு பிறந்த நாள், மற்ற சுபகாரியங்கள், திருமண நாள், இது போன்ற நிகழ்ச்சிகளில் மரக்கன்றுகள் வழங்குதல், மரக்கன்றுகள் நடுதல் போன்ற நிகழ்ச்சிகளை செய்து மக்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்த வேண்டும் அப்படின்ற ஒரு நோக்கம்தான் நம்ம இந்த வீடியோவை போடுறோம். இந்த வீடியோவை நீங்கள் பார்த்து உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். இந்த மாதிரி பயனுள்ள நிகழ்ச்சிகளை எங்கேயுமே செய்யணும், சமூக நலனத்தில் எல்லாருமே அக்கறை கொள்ளணும் அப்படின்ற இந்த நோக்கத்தோடு இந்த வீடியோவை போடுறோம். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் இதை ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம். முடியறதுக்கு முன்னாடி இந்த சுற்றுச்சூழலை நீங்கள் கொஞ்சம் பார்த்துக்கிட்டு கட்டிருப்பாங்க பாரு.